நம்ம போலீஸ் வந்து இப்போ ஒரு ரவுடி கும்பலாக பிடிச்சாங்க வீடு தேடி ஆனால் இப்போ வந்து வீடு வீடாக போய் வீடை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க கஞ்சா கஞ்சா வீடு எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு கஞ்சா பக்கம் திரும்பி இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா இந்த குட்கா பான் மாவா அந்த அதில் தான் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு போலீஸ் சிட்டி போலீஸ் கொடுத்ததெல்லாம் பேச்சு வந்தது எல்லாருக்கும் மாமல் கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்கன்ட்டு ஆனால் கடைகள் என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பழக்கம் உள்ளவங்க சொல்லத்தான் செய்கிறாங்க அவங்க யாரும் அந்த பழக்கம் நின்று கை கைகாலெலாம் நடுக்கிட்டு போகிற மாதிரி யாரையும் நின்று சந்திக்கல எல்லாம் அவங்க போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இது கஞ்சா திடீர்னு ஏன் வந்துன்னு தெரியல இப்போது ஒரு ரெண்டு மூணு கேஸ் மாற்றத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் அது ஏன் அப்படி இருக்கும்னா கடையில் விற்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு கமிஷன் போலாம் இப்போ வீட்லேயும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அது மாடி தோட்டம் மாதிரி கத்திரிக்காய் முருங்காய் மாதிரி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க கஞ்சாவை நியூஸ் பார்க்கலாம் அந்த கே கே நகர் இஷ்யூவில் ஆரம்பிச்சு ஒருத்தர் மெடிசன் ஆரம்பிச்சது செல்ஃபிஸில் வந்து கோவிலுக்கு பின்னாடி வளர்க்க ஆரம்பிச்சு ஸோ நமக்கு தெரிஞ்ச இத்தனை விஷயங்கள் இருக்கு மாட்டினோன்னே நிறைய தெரியாமல் பின்னாடி இன்னும் நிறைய இருந்துட்டு இருக்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நார்த் மெட்ராஸில் அந்த இடம் தெரியும் நானே போய் பார்த்துருக்கேன் எல்லாரும் நியூஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸில் வந்திருந்தாங்க ஒரு பனிமனை இந்த எம்டிசி பணிமனை அந்த பின்பக்கம் இப்போ இதில் பின்பக்கம் ஒரு இந்த அளவுக்கு இதில் ஒரு பாதி அளவுக்கு வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாக கஞ்சா செடி வளர்த்து அது கேட்டதுக்கு என்னென்னா அது எங்கள் சொந்த யூஸுக்கு தாங்க நாங்கள் ஒன்று வித்ததன தப்பு அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்கிறது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி உள்ள கதை அப்போது சொந்த யூஸுக்குன்னு எனி திங் கேன் பி டன் அல்லது வச்சுக்கலாம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது தப்பு இல்லைன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது படித்தவங்களுக்கும் இருக்குது அந்த கே நகர் ஆள் சொன்னார் நீங்கள்ல கஞ்சா நான் பிடிக்கிறது கிடையாது அதை அதை ஒன்றும் ஸ்மோக் பண்ணுறது கிடையாது அதை ஒரு மூலிகையாக கீரை மாதிரி சமையலில் சேர்த்து சாப்பிட்டுட்டுருக்குறேன் என் உடம்புக்கு அது நல்லதுன்னு டாக்டர் சொன்னார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அது நம்ம கண்ட்ரியோட இந்து மைத்தாலஜிலே என்ன இருக்குன்னா அது வந்து ஒரு சிவபானம் அப்படின்ற மாதிரி அதாவது வந்து இந்த அகோரிகள் அங்கே நார்த்தில் இப்போ காசியில் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து லீகலாக விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம இங்கே நார்மலாக வந்து பொட்டி கடையில் வாங்குற மாதிரி அங்கே கிடைக்கும் அப்படின்றது ஸோ அங்கே அது லீகல் அப்படின்றதுனால ஒரு மாதிரி ரிலீஜியஸ் அடிக்ட் அது அது வந்து அந்த மாதிரி ஒரு பிராண்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க சிவன் கிட்டே போகணும்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்ட்டு இப்போ காசியில இப்பவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலாக ஹோலி டைமில் தான் வந்து இந்த பாங் அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்களா அந்த நார்த் சைடில் அண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே வந்து உத்தரகாண்டில் இது வந்து லீகலைஸாக வளர்க்கலாம் ஆனால் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து சேல் பண்ணணும் ஃபார் மெடிஷனல் யூசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த கஞ்சா அப்படின்னு பேர் வருது இல்லை இதுக்கு வந்து மரியோனா அதுக்கப்புறம் வீடு அப்படின்னு கென கெனபஸ் அதுக்கப்புறம் நிறைய நேம் ஹெம்ப் அப்படின்லாம் வச்சிருக்காங்க பசங்கள்லாம் வந்து பேசும்போது என்ன டோப்பு ஜாயின்ட் அடிக்கலாம் அப்படின்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆனால் இது வந்து எப்போது நம்ம கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னா எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் வந்து நம்ம கண்ட்ரியில் இது மாதிரி செல் பண்ணக்கூடாது வளர்க்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிணாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கண்ட்ரியில் இது இருந்துட்டு தான் இருந்துச்சு அஃபிஷியலாக பார்த்தா இந்தியா வந்து கஞ்சா வளர்க்குறதுக்கான மிகப்பெரிய கார்டனாக இருந்தது நம்ம டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட் மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஓபியம் இங்கே வளர்த்தாங்க அங்கேருந்து சைனாவுக்கு போச்சு ஸோ இந்தியாவிலேருந்து தான் அது வெளியே போய் அது ஒரு பெரிய வாரெலாம் நடந்தது ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஓபிஎம் வார் செகண்ட் ஓபியம் ஓரெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க ஈவன் டாக்டர்ஸ் தர் அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் ஒரு ஒரு லிமிட்டோட அதை பண்ணும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் கெட்டு போகாது இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறாங்க காம் டவுன் பண்ணும் அந்த ஹைப்பர் ஆக்டிவ் பர்சனாலிட்டின்னு இருக்குல்ல சதா பல விஷயங்கள ஒரே நேரத்தில் இருக்கிறது ஒன்று ஒன்றா பண்ணிட்டுருக்குறது எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி கண்ண பண்ணனு எல்லாத்தையும் கை வச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சாந்தப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி அவங்களுடைய அந்த நர்ஸு அதெல்லாம் வந்து தளர வைக்கிறதுக்கு கஞ்சா பயன்படும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பழனி மலைக்கோலிக்கெலாம் அதை நடந்து போகிற பாதை இருக்குல்ல அதிலெல்லாம் போனீங்கன்னாக்கா கஞ்சா ஸ்மெல் வரும் எங்கேருந்து வரும் யாருடைய இதுலேருந்து இருந்து மலையில் வெளியுதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பழைய அந்த சாமியாருங்க இவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சிவன் வந்து அதை யூஸ் பண்ணாருங்கிறது அம்ரீஷு திரிபாதின்னு ஒரு ரைட்டர் பெங்காலி ரைட்டர் அவர் மூணு நாவல் வந்து சிவனை பேஸ் பண்ணி ஒன்று எழுதியிருந்தார் ரொம்ப இந்தியாவில் இதுவரைக்கும் இந்தியன் ஆதர் எழுதி மேக்ஸிமம் ஹையஸ்ட்டு சேலான ஒரு புக்கு வந்து அதுதான் மூணு புக்கு போட்டார் அடுத்தடுத்து மூணு அதில் சிவன் நீலகாந்தின்னு நீலகண்டன் நம்ம சொல்கிறோம்ல ஆ சிவா டாலஜி அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கோபம் வரும் ஆத்திரம் வரும் சிவனுக்கே சிவன் அதில் கேரக்டர் முக்கியமான கேரக்டர் ஹீரோ மாதிரி அவருக்கு அது வரும்போது ஒன்றும் பதில் பேச மாட்டார் அடிக்க மாட்டார் கோவப்பட மாட்டார் நீங்களாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லது அந்த இடத்த விட்டு அவர் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து சாந்தமாக அமைதியாக உட்காந்து தியானம் மாதிரி உட்காந்துருவார் அப்படிங்கிறாங்க இதைத்தான் நிறைய பேர் சாமியாரங்க பண்ணிகிட்டு இருக்காங்க கும்பமேளா நடக்கிறதுலாம் பார்த்தா கும்பமேளாவுக்கு போய்ட்டு வந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கேட்டால் சொல்லுவாங்க கஞ்சா வந்து நீங்கள் ஒன்றும் வாங்கி ஸ்மோக் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த கூடாரங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ரவுண்டு போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்திங்கனால கேராகி அப்படியே நிற்பீங்கன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு யூசேஜ் இருக்குது நீங்கள் ரோட்டில் போகிற சாமியாரையும் அந்த மடத்தில் உட்காந்து சாமியாரையும் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க முடியுமா கஞ்சா வச்சுட்டு வந்து நோண்டி பார்த்துக்கிட்டு சோதனை போட்டிலாம் பண்ண முடியாது ஐ திங்க் இது இது வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஓவர் டூ பண்ணுற மாதிரி இல்லை ஆக்சுவலாக எதுக்காக வந்து இது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பரவக்கூடாது முக்கியமாக தடுக்கிறாங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம பிரெயின் வந்து குரோ ஆகிட்டே இருக்குமா அந்த அதுக்கப்புறம் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான இன்னிட் ஒரு மெஜாரிட்டியான அந்த டைமில் இது வளரும் போது இந்த வீடு என்ன பண்ணுறதா அந்த வளர்ச்சி வந்து குறைக்கும் உங்களை வந்து வேற எதுலையுமே வந்து திங்க் பண்ண முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு சாந்தமான நிலை அப்படின்றது அந்த சாந்தமான நிலை ரொம்ப ஆக ஆக அது அடிக்ஷன் ஆகிடும் எதையுமே திங்க் பண்ண விடாது நார்மலாக நீங்கள் பண்ணுற விஷயத்தையும் திங்க் பண்ண விடாது ஸோ அட் இந்த ஏஜில் வந்து ஒருத்தவங்க க்ரோ ஆகணும் நீங்கள் எதனா யோசிச்சா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அதிலே தான் இருப்பீங்க இதுதான் வந்து மெயின் ரீசன் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது பரவக்கூடாது அப்படின்றதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க இது நீ சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வீடு அப்படின்றது வந்து மெடிசினல் யூஸஸ்க்கும் வந்து யூஸ் ஆகுது அதில் இருக்க ஒரு டாக்ஸின் வந்து ரிமூவ் பண்ணிட்டா ஃபுல்லாக வந்து மெடிசினல் யூஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கேன்சரை வந்து க்யூர் பண்ணுறது அல்ஹீமஸ் டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் வந்து மேனகா காந்தி அவங்களும் வந்து இதுக்காக ப்ரொப்போஸ் பண்ணாங்க கண்டிப்பாக இங்கே இதை லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னும் பார்லிமெண்ட்டை நிறைய வாட்டி பேசியும் இன்னும் இதை லீகலைஸ் பண்ணாமல் இருக்குது அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆல்கஹாலும் டொபாக்கோ மட்டும்தான் நம்ம வேர்ல்ட்லேயே வந்து நிறைய டெத் நடந்துட்டு இருக்கு இதனால வந்து டெத் ரெக்கார்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதுவுமே வந்து இல்லை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டொபாக்கோ கம்பெனிஸ் அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால தான் வந்து இதை வந்து லீகலாக இன்னும் ஆக்காமல் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு எனக்கு தோணுது மட்டும் இல்லையா ஆல்கஹால் ஆல்கஹால் கம்பெனிஸ் அது மாதிரி ஆகலாம் இப்போது கல் கடை இந்த கல் இறக்கிறதுக்கும் கல் விற்கிறதுக்கும் அனுமதி வேணும்ன்ட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த பொள்ளாச்சி பக்கமாக இருக்கிற அந்த ஒரு சங்கத்திலிருந்து அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து அவங்க ரொம்ப சயின்டிஃபிக்காக உள்ள இதெல்லாம் அந்த ஸ்டடீஸை கோட் பண்ணி எல்லாம் ரீசன்ஸ்லாம் கொடுத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இதை வந்து ஒரு ஆரோக்கிய பானமாகவே நீங்கள் குடிக்கலாம் மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி இருந்தும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அரசாங்கமும் அதை தடுத்துட்டு இருக்குது என்ன காரணம் சொன்ன மாதிரி தான் ஒன்று ஒன்ஸ் கல்லுக்கு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா ஐஎம்எல் அந்த இண்டியன் மேட் ஃபாரின் லிக்கருடைய சேல்ஸு விஸ்கிட் பாண்டி இந்த மாதிரியான இது குறைஞ்சிரும் டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சிரும் எந்த அரசாங்கம் அதை பொறுத்துட்டு இருக்க முடியும் அதை நம்பியே பழப்பு நடத்துகிறவங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இது பார்த்தா தெர் இஸ் சம் பிஸ்னஸ் ஆல்சோ இன்சை பிகைண்ட் தேட் ஈஸியாக வந்து ஒதுக்கிற முடியாது அப்படி பார்த்தா எல்லாமே இன் எக்ஸஸ் பண்ணக்கூடியது எல்லாமே தவறு தான் அளவுக்கு மீறி சாப்பாடு சாப்பிட்றமே அது கொஞ்சம் அளவு மீறிச்சுனாலே அப்படி தானே ஒரு காரமாக இருக்கட்டும் இனிப்பாக இருக்கட்டும் ஆர் நார்மல் சாதம் இட்லி இந்த மாதிரி உள்ளதாகட்டும் இட்லி அதிகமாக சாப்பிட்டு செத்து பண்ணுவோம்னா நம்ம கேள்விப்படுது இல்லையா இட்லி காம்படிஷன் வச்சு அதை சாப்பிட்டு இறந்து போயிருக்கேன் ஸோ இட்ஸ் பியூர்லி அந்த அளவு தெரிஞ்சு பயன்படுத்தினாக்கா ஒன்றும் தவறு கிடையாது மெடிசனாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அளவோடு நான் வந்து வீட்டில் எனக்கு மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன் இதை வந்து யாருக்கும் சேல் பண்ணுறதுன்றது இட் பிகம்ஸ் எ பிஸ்னஸ் நானே வீட்டில் செடியை வளர்த்து அதை பண்ணிக்கிட்டாக்கா என்ன தப்பு இன்னைக்கு தெரியல இல்லீகல் தட் இஸ் செகண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பேசுகிறதே வந்து திஸ் இஸ் நாட் என்கரேஜிங் விடுவிடா இதை வளர்த்துக்குங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல பட் அந்த லாஜிக் பிஹைண்ட் தட் சட்டம் இருக்குல்ல அதை கொஞ்சம் பார்க்கணும் அது தேவைதானா சரிதானா அப்படின்னு அதை யோசிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸு என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் மாதிரி உள்ளவங்க படிக்காமல் இருந்துட்டு எக்ஸாமுக்கு நாள் அவ்வளோ அப்படியே படிச்சுட்டு போயிட்டு பக்காவாக எழுதிட்டு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டால் எந்த பேஜில் என்ன பேராக்ராஃப் இருக்குன்றதை பக்காவாக சொல்ல முடியும் வேற ஒன்றும் கிடையாது ஒரு செகண்ட் தான் படித்தேன் அப்படிமா அப்போது கஞ்சாவுக்கு வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் மற்ற டைவர்ஷன்ஸை வந்து அது எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இதில் இருந்து மைண்டில் இருந்து அதை விளக்கிறது ஸோ யூஆர் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் பர்டிகுலர் திங் கஞ்சா போதையில் வந்து ஒருத்தர் வயலண்டாக மாதிரி இன்னொருத்தர் அடித்தார் சண்டைப்பட்டார் ஊரில் ஒம்பு பண்ணார் அப்படின்லாம் யாரும் பார்க்குறது இல்லை அதிகமாகும் ஏன்னா இந்த நரம்புகள் தளரும்போது இந்த ஹைப்பர் ஆக்டிவ்க்கு சொன்ன மாதிரி தான் அது தளர்ந்து போயிட்டு பயந்து போய் உட்காந்துக்குவாங்க மரத்தில் ஒரு பிரான்ஞ்சில் ஏறி உட்காந்துட்டு கீழே இறங்கு அப்படின்னாக்கா ஒரே வெள்ளமாக இருக்குது இங்கே கீழே நான் வந்தால் மொழியை போயிடுவேன் வர வரல அப்படிலாம் சொல்கிறவங்க கப்பலை கொண்டு வா அப்போ தான் இறங்குவேன் இது மாதிரிலாம் இது காமெடி சீன்ஸ் நம்ம சொல்கிறது பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பயம் உள்ளூரை நிறைய பயம் வந்துடுது ஸோ இப்போது கவர்மெண்ட் வந்து கஞ்சாவுக்கு பண்ணக்கூடியதை எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி ஒன்றும் இந்த எக்ஸ்ட்ரீம் தடை போட்டுறது இல்லைன்னா சு ஃபுல்லி ஓப்பன் அப் அது மாதிரி போகாமல் மாறி வர்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நாட்டில் வந்து இது லீகலைஸ் பண்ணிட்டாங்க பண்ணிகிட்டே வர்றாங்க நம்மளும் இங்கே வந்து லீகலைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் இல்லை பட் இதை வந்து அவ்வளோ ஒரு பெரிய சீரியஸ் அஃபென்ஸாக எடுத்துகிட்டு வீடு வீடாக போயிட்டு சோதனை போட்டுட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் கடைகளில் இன்னும் கிடைக்கக்கூடிய குட்காவை வந்து முதல்ல முடிங்க மாவா பண்ணுங்க அதெல்லாம் இது நீங்கள் கஞ்சா பிடித்த உடனேயாவது கண்டுபிடிச்சிடலாம் ஸ்மோக்கு அந்த வாசனை இல்லைன்னு தெரியும் இந்த மாவா அந்த நாக்கு கீழெல்லாம் வச்சுட்டு பண்ணுறாங்களா ஸ்கூட்ரு பைக்கெலாம் வச்சுட்டு சிக்னல் நிற்கிறாங்க பார்த்தா பயமாக இருக்குது அவங்களுக்கும் இது மாதிரி தான் தன்னை தவிர ரோடு எம்டியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஷர்னு போகிறாங்க அங்கே யார் நடிக்குது அங்கே குறுக்கறலாம் வருது இவங்களுக்கு எதுவுமே தெரியல இப்படியே போயிட்டுருக்குறாங்க என்னென்னு பார்த்தா இது கஞ்சா எஃபெக்ட் மாதிரியே இருக்குதே அப்படி தான் தோணுது இட் இஸ் டேஞ்சரஸ் வென் யூ கிராஸ் அ லிமிட் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு போதைப்பொருளுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது மக்கள் இதுக்கு பின்னாடி நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து அடிமைகளாக வேலை செஞ்சு தான் இவ்வளோ தூரம் வீடு அப்படின்ற ஒன்று வந்திருக்கு இதுக்கு சட்டங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதே சட்டங்கள் தான் வந்து வேற ஒரு பொருளை விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பேர்ஸனாக தனி மனிதனாக வந்து அவனுக்கன்ட்டு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அவன் எதை யூஸ் பண்ணாலும் சரி ஒரு கண்ட்ரோலோடு இருக்கணும் என்னை மறக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எதுவாக இருந்தாலும் தப்பு உங்களை மறக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் செய்கிற விஷயம் அதுக்கு ஒன்றா நம்பராக நீங்கள் கோட் பண்ணுறது வந்து ஒரு வீடு அது வீடுன்ட்டு இல்லை எதுவாக இருந்தாலும் தப்பு உங்களை மறக்கிறதுக்காக அதை செய்யாதீங்க மெடிசனா யூஸ் பண்ணலாம் தப்பு இல்ல